அம்மா ஒரு ஸ்பெஷலான ஹல்வா தாங்க எப்படி செய்யலாம் பார்க்க போறோம் என்ன ஹல்வான்னு பாக்குறீங்களா மஸ்கட் ஹல்வா தாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கன்டினியூ பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மஸ்கட் ஹல்வா மத்த ஹல்வா மாதிரி நம்ம நெய் போட்டு அது இது போட்டு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம்ங்க இன்னொரு கப் தண்ணியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க இந்த டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து மைதா மாவு எடுத்துறேன்ங்க இப்போ இத நம்ம வந்து கொஞ்சம் தண்ணில கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கலாம் எனக்கு அது கொஞ்சம் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பண்ணாலே போதும் ஆனா நான் கொஞ்ச நேரமா அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன் ஓகே இத நம்ம வந்து ஒரு 1 ஹருக்கு ஊற வச்சிரலாம்ங்க இப்போ 1 ஹர் ஆயிடுச்சு இப்போ நீங்க அத அடில உள்ள அந்த மண்டில எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஜவ் மட்டும் மீதி இருக்கும் நம்ம அந்த ஜவ் முழுசா நம்ம எடுத்து தனியா எடுத்துறலாம் இப்போ நம்மளோட மைதா பால் வந்து ரெடியா இருக்குதுங்க இத நான் வந்து ஒரு பாட்டில்ல தான் ஊத்தி வைக்க போறேன் அப்ப ஊத்தி வச்சதுக்கு அப்புறமாவும் நீங்க வந்து ஒரு 1 ஹர் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா தண்ணி மேலையும் அந்த கெட்டியான பால் உங்களுக்கு அடிலயும் தங்கி இருக்குங்க இப்ப பாருங்க அந்த ஜவ்வ நான் ஃபுல்லா எடுத்துட்டேன் இத நம்ம வந்து ஒரு ஒரு நீங்க ஒரு டப்பால கூட ஊத்தி வைக்கலாம் இல்ல ஒரு பிளேட்ல கூட நீங்க ஊத்தி வச்சுக்கலாம் பிளேட்ல ஒரு சின்ன சாசர் மாதிரி அரிச்சு ஊத்திக்கோங்க அப்பதான் இத மண்டி இருந்துச்சுனா தனியா வந்துரும் இப்போ நான் இத பாட்டில்ல ஊத்தி வச்சிட்டு கொஞ்சம் பூட்டி வச்சிரேன் அப்பதான் அந்த கெட்டியான பால் நமக்கு தனியா கடிக்கும் 1 ஹருக்கு ரெடி பண்ணிரலாம் பாருங்க மேலே தண்ணி இருக்குது கெட்டியான பால் அடியில இருக்குது எனக்கு அது 1 கப் கெட்டியான பால் கடிச்சிங்க இத நம்ம வந்து இப்போ ஹல்வா பண்ண ரெடி பண்ணிரலாம் 1 கப் மைதா பாலுக்கு நான் 4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கறேன்ங்க அதல ஒரு 3 கப் கெட்டியான பாலும் 1 கப் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ண பாலும் எனக்கு கடிச்சிச்சு இது நம்ம வந்து ஒரு கெட்டியான கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதல நம்ம சிம்லிய வச்சி நம்ம வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம்ங்க அப்பதான் அடி பிடிக்காது நான் வந்து ஒரு 200 கிராம்க்கு சுகர் எடுத்துக்கிறேன் அப்புறமா காஷ்யூ நட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அது உங்களுக்கு அண்டிப்பருப்பு வேண்டான்னு நீங்க தேவையில்லைங்க மஸ்கோ தல்வாக்கு வேணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து இதை நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல வந்து என்னன்னா அது கொஞ்சம் வந்து அடி பிடிக்கும் அதனால கண்டினியூஸா நீங்க கலரி விட்டே இருங்க இப்போ நான் வந்து 200 கிராம் சுகர் எடுத்தேன் இல்லையா அதுல வந்து நான் இப்போ வந்து பாதி அளவுக்கு சுகர் இப்போ ஆட் பண்ணிட்டேன் பாதியிலன்னு ஒரு முக்கா பங்கு அளவுக்கு ஒரு 175 கிராம்க்குள்ள சுகர் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் மீதி சுகரை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அது உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து மஸ்கோ தல்வாக்கு கலர் எதுலேருந்து கொடுக்கும்னா நம்ம இந்த கேரமல் நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த கேரமலில் வரக்கூடிய கலர் தாங்க மஸ்கோ தல்வாக்கு கலர் கொடுக்குது இதுக்கு நம்ம வந்து கலர்
பொடியோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். கேரமல் ரெடி பண்ணி நம்ம அந்த மைதா பால் அதில் ஆட் பண்ண போகிறோங்க. அதுதான் இதுக்கு நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நம்ம மற்ற எல்லா ஹல்வாக்கும் நம்ம கீ எல்லாம் ஆட் பண்ணணும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கோ தல்வாக்கு கீ எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆயில் வெளிவருமே தவிர நம்ம எந்த ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க. முந்திரி பருப்பு கூட நீங்கள் வறுத்து போட வேண்டாம். அந்த இந்த ப்ராசஸ் ஒரு 45 minutes, எப்படி இது வந்து செய்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கண்டினியூஸாக கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம இந்த கேரமல் ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour கழித்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அந்த டைமில் நம்ம வந்து முந்திரி பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு அதுலேயே பொறிஞ்சு வந்துடுங்க. ஏன்னா அந்த ஆயில் விட முந்திரி பருப்பும் அதுலேயே நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் இப்போ எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைடிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட ஆரம்பிக்குது. இனி நீங்கள் கொஞ்ச நேரம் இன்னும் கிளறி விட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒட்டி பிடிக்கிறது கூட வராதுங்க, அப்படி தனியாக உருண்டு வரும். இங்கே பாருங்கள், அழகாக நம்மளுக்கு ஆயிலெலாம் விட ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், அடியில் எதுவும் இப்போ ஒட்ட ஆரம்பிக்கலை, அழகாக தனியாக உருண்டு வருது. இனி போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆயில் விட்டுரும். இங்கே பார்த்தீங்களா, நிறைய ஆயில் விட்டுடுச்சு. இப்போ நம்ம மஸ்கோ தல்வா தயார். மஸ்கோ தல்வா வேற லெவல் இருந்துச்சுங்க. அப்படியே நம்ம ஷாப்ல வாங்கி சாப்பிடும்போது எந்த ஒரு ஸ்மெல் வருமோ, என்ன ஒரு டேஸ்ட் வருமோ அப்படியே இருந்துச்சு, வேற லெவல் இருந்துச்சு. மறக்காம நீங்களும் உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இனி ஒரு நல்ல ரெசிபிஸோட மீட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நீங்க ஜெனிஸ் குக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. Until then, bye bye and take care.